என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டில் தேவன் அவர்களோடு கூட இல்லை. ஆகையால் பிரமாணம் அந்த லெட்டர் வச்சு தான் ஓடிக்கிட்டே இருந்தான். புதிய ஏற்பாட்டில் அவரே உள்ள வந்துட்டார். ஆமே. ஏன் பிரமாணம் உங்களுக்கு கிடையாதுன்னா, ஒன்று பிரமாணத்தை உங்களுக்கு அவர் கொடுக்கவே இல்லை. யாருக்கு தான் கொடுத்தாரு? யூதர்களுக்கு தான் கொடுத்தாரு. நீ கொடுக்காத க்வெஸ்சன் பேப்பரில் நீ போய் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற, எழுதிக்கிட்டு இருக்கிற. நம்பர் ஒன், யூதனுக்கு கொடுத்தாரு. நமக்கு பிரமாணமே கொடுக்கப்படவில்லை. ஒரு நல்லா கவனிங்க, ஒரு ஒரு ஊசியை வந்து முயலுக்கு செலுத்தி பார்க்குறாங்க, ஒரு மருந்தை, அது வளருதான்னு பார்க்குறாங்க, அது என்ன ஆயிடுது, செத்துருது. ஃபைனலாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இந்த ஊசி யாருமே போட வேண்டாம், இந்த ஊசியை போடுறனால நன்மை வராதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போ எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முயலுக்கு செலுத்தி பார்க்குறாங்க. அப்படி தான் தேவன் பிரமாணம்ன்ற இன்ஜெக்ஷனை இஸ்ரேலுக்கு செலுத்தி பார்த்தாரு. இரு இரு, ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம்னாரு. 4000 வருஷத்தில் அவன் ரொம்ப பெருமையாக ஊசியை போட்டோன்னு போட்டு கடைசி என்ன ஆகிட்டான், ஆள் தரிசு ஆகிட்டான். உடனே ஒரு முடிவு எடுத்துட்டார், யாருமே இந்த ஊசியை போடாதீங்க. ஆமாம், நீ என்ன செய்கிற, உனக்கு கொடுக்காத க்வெஸ்சன் பேப்பரை வாங்கி வேகமாக எழுதி அதுலேயும் வந்து சரியாக எழுதுன்னு வரிசையில் போய் அடி வாங்கன்னு நின்றுக்கிட்டுருக்கிற. கர்த்தர் ஒவ்வொருத்தனையும் அடிச்சுட்டு, நீ யாருப்பா, நீ இந்த கிளாஸே கிடையாது, ஓரமாக போன்றாரு. இவன் இங்கே இங்கே உட்காந்துக்கிட்ட, அவர் இஸ்ரேலில் இருக்கிறான், இவன் இங்கே வந்து இடுமநாயக்கம்பட்டியில் உட்காந்துக்கிட்டு, நாங்கள் அந்த பிரமாணத்தை மீறி விட்டோம் ஆண்டவர். என்ன கிறுக்கு பயல்களாக இருப்பாங்க போலடா, ஏ உங்களுக்கு கொடுக்கவே இல்லைடா நானுன்றாரு. நம்பர் ஒன், பிரமாணம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. நம்பர் டூ, பிரமாணத்துக்கு நாம் ஏன் கீழ்ப்படிய வேண்டியதில்லை என்றால், தேவன் புதிய ஏற்பாட்டில் நம்மோடு கூட வந்து வாசம் செய்கிறபடினாலே, ஆவியிலே நம்மோடு இணைக்கப்பட்டபடினாலே, தேவனே நம்மோடு வந்து விட்டபடினாலே, பிரமாணம் அங்கு தேவைப்படாததாக மாறிவிடுகிறது. நம்ம புரியுதா உங்களுக்கு? இப்போ உங்கள் பிள்ளை வெளியூர் போச்சுன்னா நீங்கள் வந்து லெட்டரில் என்ன எழுதுறீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே தலைக்கு என்ன வைடா, நம்பர் டூ, அடுத்து காலையில் பல்ல வளர்க்கடா, குளிச்சிரு, 8 மணிக்குள்ளே எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி புத்தகத்தை எடுத்து படி அப்படின்னு ஒரு 12 மேட்ரு எழுதி கொடுத்து, இதை வந்து ஊருக்கு போகும்போது ஹாஸ்டலில் நீ ரெகுலராக ஃபாலோ பண்ணணும்னா எழுதி கொடுக்குறீங்க. இதை போய் ஒட்டிடுறா உன் வீட்டில் அப்படின்னா ஒட்டிடுறான். அவன் ஒட்டிட்டு அவன் அதை ஃபாலோ பண்ணுறான், லீவுக்கு வீட்டுக்கு வரான். எழுதுங்க, இப்போ அந்த பேப்பர் எடுத்து ஒட்டணுமா? தேவையில்லை. ஏன்னா இதை எல்லாம் செய்கிறதுக்கு, அவனை செய்ய வைக்கிறதுக்கு நீங்களே கூட இருக்கிறீங்க. அதனால் இப்பொழுது எழுத்தின்படி அவன் இயங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் நீங்களே உயிரோடு கூட இருக்கிறபடினால் நீங்கள் அவனை இயக்குறீங்க. இந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டில் தேவன் அவர்களோடு கூட இல்லை. ஆகையால் பிரமாணம் அந்த லெட்டரை வச்சு தான் ஓடிக்கிட்டே இருந்தான். புதிய ஏற்பாட்டில் அவரே உள்ள வந்துட்டார். ஆமே. இனி பேப்பர்லாம் கிழிச்சேரிடா, நான் இருக்கிறேன்டா. இல்லை, 8 மணிக்கு எத்தனை மணிக்கு என்ன வைக்கிறேன், எத்தனை மணிக்கு வைக்கணுமோ நான் வைக்கிறேன். ஆமாம், எல்லாம் செய்கிறக்கு அவர் இருக்கார். புரிந்து கொள்ளுங்கள், பழைய ஏற்பாட்டில் அவர் இல்லை, புதிய ஏற்பாட்டில் அவர் இருக்கார். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் இருக்கும்போது என்னங்க லா, அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால தான் நிறைய இடம் மாறுது. பழைய ஏற்பாட்டில் சொன்னார், நீங்கள் யார் கூடயும் பழகக்கூடாது, புறஜாதித்து பிரிந்து வாழ் புறஜாதி கலந்தான்னா உடனே அவனுக்கு சாபம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்னார், புறப்பட்டு போ, அம்பிட்டு பேர்ட்டையும் பழகு, கையை கொடு, தோளில் கையை போடு, பேசு, இல்லை பாவம் ஒட்டிடாதா, நான் இருக்கேன்டா. சொன்னேன் இல்லை, ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு நல்லா கவனிங்க, நீங்கள் பிரமாணத்து பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது. அங்கே ஒரு கோச் ஒருத்தர் இருக்கார், ஏசியன் கேம்ஸ் வரைக்கும் ஆட்கள் அனுப்புறவர். அந்த கோச் நின்று பேசிகிட்டு இருக்கார் ஃபோனில், அவங்க பசங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க தண்ணியை தொட்டு தொட்டு விளையாண்டவனா அவர் பேசிக்கிட்டே வந்து திரும்பி, ஏய் தண்ணியை தொடர்பு எத்தனை தடவை சொல்லியிருக்கு அப்படின்றார். உடனே ஒதுங்கிறாங்க. உடனே அவர் அங்கே ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிறார். நாங்கள் நினச்சோம், சரி தம்பிகளுக்கெல்லாம் நீச்சல் தெரியாது போல், அவங்க அப்பாவுக்கும் நீச்சல் தெரியாது போலன்னு. ஆனால் அந்தாள் கோச்சு டக்குன்னு கொஞ்ச நேரம் அவங்க அப்பா அப்படின்னு உள்ளே குச்சாருங்க. குச்சு அவன் 11 அடி 12 அடி வரைக்கும் போயிட்டார். போயிட்டு பசங்களை பார்த்து அங்கே நின்றுட்டு சொல்கிறார், 9 அடியிலன்ட்டு, வாங்கடா குதி, ஜம்ப் பண்ணுன்றார். பார்த்தோன்னு ஆவியான ரெண்ட பேசினார், இவ்வளோ நேரம் தண்ணியை தொடாதன்னார் உங்கள் அப்பா. ஏன்னா அப்பா தண்ணிக்கு வெளியில் இருந்தார், இப்போ உள்ளே குதின்றார். ஏன்னா அப்பா தண்ணிக்குள்ளே இருக்கிறாரு. பழைய ஏற்பாடில் போகாதன்னாரு, ஏன்னா அப்பா தண்ணிக்கு வெளியில் இருந்தார். புதிய ஏற்பாடில் குதிடா உள்ள. நான்
என் அன்புக்குரியவர்களே, ஸோ நியூ கவனண்ட்டில் வந்து பிரமாணத்தை அவர் தூக்கி எறிஞ்சது காரணம் நான் வந்துட்டேன், உள்ள நான் வந்துட்டேன், அதனால் நான் உன்னை நடத்துவேன். அன்பு உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா பிரமாணம் உங்களுக்கு தேவையே இல்லை. வேர் தேர் இஸ் லவ் தேர் இஸ் நோ நீட் ஆஃப் லா. நீங்கள் உங்கள் பெற்றோரை கொலை செய்யாமல் இருப்பதற்கு காரணம் கொலை செய்யாதிருப்பாயாக என்கிற பிரமாணத்துக்கு பயந்தா இல்லை, எதற்காக? அன்பு இருக்கா? கர்த்தர் சொல்லிட்டாரு, பத்து கட்டிலே கிடையாதுப்பா, யார் வேணாலும் கொலை செய்யலாம்ப்பான்னொடனே முதல்ல கத்தி எடுத்து குத்திடுவீங்களா? அது இருக்குது இல்லாமல் போகுது, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் அல்ல, ஆனாலும் அன்பிற்கு கீழ்பட்டவர்களாக இருக்கிறோம். ஸோ வேர் தேர் இஸ் லவ் தேர் இஸ் நோ நீட் ஆஃப். இப்போ உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எந்த தப்பும் செய்ய மாட்டேன்றீங்க, ஏன் பெரிய லெவலில் நீங்கள் எதுவுமே உங்கள் குடும்பத்தில் தப்பு செய்கிறதில்லை, கொலை செய்கிறதில்லை, விபச்சாரம் செய்கிறதில்லை, வந்து பொய் சாட்சி இந்த மாதிரி விஷயங்களும் செய்கிறதில்லைனா இது உங்கள் குடும்பம், இங்கே அன்பு இருக்குது. அதனால் கொலை செய்ய வேண்டாம்ன்ற கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இல்லை அன்பினாலே நான் இருக்கிறேன். அப்படித்தான் அந்த அன்பு நமக்குள் இருக்கும் என்றால் இந்த உலகம் முழுவதிலும் அந்த அன்பு பரவும் என்றால் கட்டளை என்பது தேவையற்ற ஒன்றாய் மாறுகிறது. காரணம், உலகம் அன்பினால் இயக்கப்படுகிறது. அப்புறம் ஆசிரியர்